சசிகலா புஷ்பா ராமசாமி திருமணம் நேற்று டெல்லியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிலையில் மறுநாளான இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டார் சசிகலா புஷ்பா. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் திரண்டு போராடி வருகின்றனர். கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். தூத்துக்குடி போராட்டத்தில் தன்னையும் இணைத்துக் கொள்ளும் வகையில் தூத்துக்குடியை சேர்ந்தவர் என்ற முறையிலும் திருமணம் முடிந்த மறுநாள் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக பதாகை ஏந்தி சசிகலா புஷ்பா போராட்டத்தில் ஈடுபட்ட படம் வெளியாகியுள்ளது. ராமசாமி சசிகலா புஷ்பாவை மறுமணம் செய்ய உள்ள தகவல் வெளியானதும் அவரது இரண்டாவது மனைவி சத்யபிரியா ராமசாமி மீது வழக்கு தொடர்ந்து ராமசாமியின் மறுமணத்திற்கு தடை வாங்கியிருந்தார். ஆனாலும் தடையை மீறி நேற்று திருமணம் செய்தனர். இந்த நிலையில் இரண்டாவது மனைவி சத்யபிரியா என் முதல் மனைவியின் குழந்தையை அடித்து துன்புறுத்தினார். சத்யபிரியாவுடன் வரும் மணிகண்டன் என்பவர்தான் என் முதல் மனைவியின் குழந்தையை அடித்து துன்புறுத்தினார். அது மட்டுமில்லாமல் சத்யபிரியா தமது முதல் திருமணத்தை மறைத்துவிட்டு என்னை திருமணம் செய்து கொண்டார். பிறகு சத்யபிரியாவிடம் இருந்து முறைப்படி விவகாரத்தை பெற்றுவிட்டேன் என ராமசாமி தனது இரண்டாவது மனைவியாக இருந்த சத்யபிரியா மீது புகாரும் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சத்யபிரியா மற்றும் மணிகண்டனிடம் விசாரணை நடத்த டெல்லி போலீஸ் நாளை சென்னை வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் சத்யபிரியா முன்ஜாமீன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திருமணமான மறுநாள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட சசிகலா புஷ்பாவின் புகைப்படத்தை முகநூல் வாட்ஸ்அப் வலைதளங்களில் நெட்டிசன்கள் எடுத்து போட்டு பாராட்டையும் விமர்சித்தும் பதிவிட்டு வருகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.